நேற்று கல்யாண வீட்டுக்கு போனது தப்பாக போச்சு. அங்கே போய் ரொம்ப வேலை பார்க்க வேண்டியதாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா சாப்பிட்டுட்டேன். நெஞ்சு வேற எரிச்சலாக இருக்குது. ஷோல்டர்லாம் ஒரே வலியாக இருக்குது. இதுக்கெல்லாமா போய் டாக்டர்கிட்ட போகணும்? கூகுளில் இதில் எதுக்கு மருந்து இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். கூகுளே, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது, இது என்னவா இருக்கும்? உங்களுக்கு என்னது நெஞ்சு வலி வரப்போதா? ஐயோ அனு, இங்க வாயே. என்னத்த ஏன் இப்படி படபடான்னு இருக்கீங்க? ஏன் இவ்வளோ வேர்த்து கொட்டுது? என்னாச்சு உடனே சொல்லுங்க. என்னது ரொம்ப வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கா? அப்ப கட்டாயம் அதுதான் எனக்கு. அதுவா? அதுனா என்னத்த உங்களுக்கு என்னாச்சு? இப்ப உடனே சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை அனு, நெஞ்சு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா? இருங்க, உடனே உங்கள் மகனுக்கு ஃபோன் போகிறேன் நான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? இந்த ஒரு வார்த்தையை கேட்குறதுக்கு தானே நான் பல வருஷம் காத்துட்ருந்தேன். ஐயோ, இந்த வார்த்தையை சொல்லவும் தலைகால் புரியல எனக்கு. இப்போ ஒரு குத்து பாட்டு போட்டு ஆடணும் போல தோணுது எனக்கு. அங்கே உள்ள ஆளெல்லாம் காலி பண்ணிட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக கட்டணும். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனு சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு பேர் வைக்கணும். செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ராஜுக்கு ஃபோன் போடுவோம். அடுத்த வாரம் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு 5 நாள் லீவ் போடுறேன்னு சொன்னான். அதை வேண்டான்னு சொல்லிடுவோம் அவன்கிட்ட. ராஜ், உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கு. அடுத்த வாரம் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு 1 நாள் லீவ் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, வேணாம். எப்போ நாள், 10 நாள் மொத்தமாக லீவ் போட வேண்டியிருக்கோம். இப்போ உங்கள் அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் வேமா ஹாஸ்பிட்டல் வாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை டாக்டர், லேசாக நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. தோள்பட்டெல்லாம் ஒரே வலியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இங்கேயே இருங்கம்மா, உங்கள் அத்தையை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறேன். எங்கள் அத்தை எனக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர், நல்லா செக் பண்ணி பார்த்துருங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் அத்தைக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரண நெஞ்சு எரிச்சல் தான். அது கல்சர் டானி குடித்தாலே போதும். டாக்டர், நல்லா செக் பண்ணீங்களா? எங்க அத்தை நெஞ்சு வலிக்கலன்னு சொன்னாங்க. ECG-லாம் எடுத்து பாத்தீங்களா? நேத்து உங்க அத்தை கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். அங்க ஹெவியா சாப்பிட்டுருக்காங்க, இஷ்டத்துக்கு சாப்பிட்டுருக்காங்க. அதனாலதான் நெஞ்சு எரிச்சல் வந்திருக்குமா, வேற ஒண்ணும் இல்லம்மா. என்னது நெஞ்சு வலி இல்லையா? அப்ப என் கனவு? ஐயோ என்னம்மாச்சு, திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டீங்க. சிஸ்டர் சீக்கிரம் வாங்க, ECG பார்க்கணும், அட்டாக்காக இருக்குமோன்னு நினைக்கிறேன்.